வணக்கம். இப்போ நான் வரைய போகிற டிராயிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காக் சேவல். சேவல் படத்தை ஃபஸ்ட்டில் பென்சில் டிராயிங் பண்ண போகிறேன், அதுக்கு பிறகு வாட்டர் கலரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிளில் வந்து இப்படி ஒரு லைன் இப்படி வரணும். ஃபஸ்ட்டு லைனாக ஃபஸ்ட்டு லைட்டாக தான் போட்டுக்கணும். இப்படி ஒரு கர்வ் லைன் மாதிரி இப்படி வரணும், இப்படி வரணும் ஒரு லைன். இந்த லைன் இப்படி போகணும், இங்கே ஒரு லைன் இப்படி வரணும், இப்படி ஒரு லைன் போகணும், இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகணும். அப்படி இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு ரெண்டு லைன், இந்த சைடு ஒரு லைன். இது வந்து லெக்கு. இப்படி எழுத்துணும். இங்கே கேப் இருக்கணும், இங்கே கேப் இருக்கணும், இங்கே கம்மியாக வரணும், இங்கே கம்மியாக. இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் மாதிரி விரல், அதே மாதிரி 1, 2, 3, 4. இப்போ வந்து பீக் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி சேவல். இப்போ நல்லா டார்க் பண்ணிடணும். இப்போ சேவல் படத்தை எப்படி வரையணும் அப்படிங்கிறத, பென்சில் எப்படி வரையணுங்கிறத பார்த்தீங்க. இதுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகணும். போகலாம். ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ எடுத்துக்கணும். லைட் ப்ளூ எடுத்துக்கிட்டு ஒன் சைடு லேசாக எந்த இடத்துலையும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லோ, எல்லோக்கு அப்ளை பண்ணணும். ஆரஞ்சு, எல்லோ பிளஸ் ரெட்டு ஆரஞ்சு. எல்லோ பிளஸ் ரெட் ஆரஞ்சு கலர் இருக்கும். இப்படி வைக்கணும். அதாவது மொத்தமாக அப்ளை பண்ணாமல் ப்ரஷ்ஷை வந்து இந்த ஸ்டோக்கில் அப்படி வைக்கணும். இந்த அழகு, இந்த அழகுக்கு வந்து ஆரஞ்சு, அதே மாதிரி லெக்லையும் ஆரஞ்சு. இப்படி ஆரஞ்சு கொடுத்துக்கணும். இப்போ வந்து கிரே கலர், ப்ரௌன், ப்ரௌன் பிளஸ் கிரே ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். அதை எடுத்துட்டு லேஸ் லேஸாக, ரொம்ப இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும். கொஞ்சம் டார்க் ப்ளூ, டார்க் ப்ளூ எடுத்துட்டு டார்க்காக இப்போ அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணோம், இப்போ டார்க்காக பண்ணுறோம். இப்போ திரும்ப ரெட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் க்ரீன், ஏன்னா சேவல் வந்து பல கலரில் இருக்கும், அதனால் கொஞ்சம் க்ரீன் அங்கங்க. க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் லேசாக ஆரஞ்சு எடுத்துட்டு இந்த இடத்துல லேசாக கொஞ்சம் ப்ரௌன்ஸ் எடுத்துட்டு லேஸ் லேஸாக, ரொம்ப கிடையாது, லைட்டாக. இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ திரும்ப ரெட் கலரை கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிட்டு இந்த கொண்டு இருக்கீங்க அந்த இடத்துல பேக்ட்ராப் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிடுவோம். பேக்ட்ராப் வந்து லைட் க்ரீன், லைட் க்ரீன் பிளஸ் லெமன் எல்லோ.
plus 11 allo white color eduthukittu konja idu romba tight ah irukku konja laser transparent ah vechirunga அப்படியே வைக்கலாம் ரைட்ட அங்கங்க லேஸ் லேஸா அப்படியே கொண்டு போகணும் இடத்துல லேஸா ஒரு காது மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கணுமா இப்போ டார்க் ப்ளூ எடுத்துக்கிட்டோம் டார்க் ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல லைட்டாக ஹைலைட்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் லேசாக பிளாக் ப்ளூவோட கண்ணோட இருக்குல்ல அந்த கண்ண இடத்துல லேசா இந்த பீக்குக்கு அவுட்லைன் இந்த அவுட்லைன் மட்டும் வச்சுக்கிட்டா போதாது கீழே கொஞ்சம் லேசா ஷேடிங் காமிக்கணும் அப்பதான் அந்த புல் தரையில வந்து அது நிக்கிற மாதிரி தெரியும் இல்லைன்னா அப்படியே தொங்கி அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து அதனால கொஞ்சம் ஷேடிங்ஸ் காமிச்சு ரெண்டு மூணு புல் அப்படி நிற்கிற மாதிரி ஓகே இப்போ பெயிண்டிங்ஸில் காக் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் டிராயிங் பண்ணி காக் பிக்சரை வரைங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி